ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி கார்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மாதிரி இந்த வீடு மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி நான் ஐஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே அது மேலே ஒட்டி வச்சிட வேண்டியதுதான். கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஐஸ்டிக்கு பீசஸ், அது எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா டோர் ரெடி பண்ணதுக்காக நான் ஐஸ்டிக்கை வந்து கொஞ்சம் நிகழமாகவே வச்சு ஒரு 4 பீசஸ் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா விண்டோ ரெடி பண்ணுறதுக்காக ஐஸ் ஸ்டிக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு 3 பீசஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ தினம் ஃபுல்லுமே பண்ணியாச்சு. இப்போ சைடில் ஓரங்கள் ஐஸ் குச்சி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 3 பீசஸ் வந்து இந்த சைடாகவும் அந்த சைடு ரெண்டு சைடுமே ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஒரு 2-3 இடத்துல ஐஸ்டிக்கை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வந்து என்னால் கட் பண்ண முடியல. அது ஒட்டினதுனால எல்லாமே சேர்த்து அப்படியே உடஞ்சி வர மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து அது மேலே அப்படியே ஒட்டிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை அந்த ஐஸ்டிக் கட் பண்ணுறதுக்கான அந்த கட்டர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சிசர் வச்சு தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் வந்து அதை கட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா சுற்றிலுமே வந்து இந்த மாதிரி பேம்போ ஸ்டிக்கை வந்து நான் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் அந்த அவுட் சைடில் எல்லாமே வந்து இந்த பேம்போ ஸ்டிக்கை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐஸ்டிக்கையுமே ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி ப்ளூ கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டி பீசஸ், அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக அடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மார்க்கர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லோ கலர் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து பாதி தான் காஞ்சிருந்தது. ஸோ நான் எல்லாம் காஞ்சிட்டேன் நினச்சிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணேன். எனக்கு அந்த ப்ளூ கலரும் எல்லோவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் க்ரீன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து சரியாக ட்ரை ஆகலை, அதனால் ப்ரௌன் கலர் டோர் விண்டோக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லோ கலர் கொடுத்துக்கலான்ட்டு இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட்டு, கில்டர் ஃபோம் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரோசஸ்லாம் செய்வாங்கள்ல அதை மாதிரி சுருட்டி எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். பீட்ஸ் இருந்தால் அதை கூட ஒட்டலாம். வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஸ்டிக்கரு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சென்டரில் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன்.
அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் ஐஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கீழே நல்லா ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்டிக்கை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கீச்செயின் ஹோல்டர் தான் பண்ணியிருக்கோம், அந்த கீச்செயின் எல்லாம் தொங்க விடுறதுக்காக தான் நம்ம இந்த ஐஸ்டிக்கை வந்து ஒட்டுறோம். இந்த ஐஸ்டிக்கை வந்து நான் வரிசையாக ஒட்டலை, ரெண்டு இது கொஞ்சம் நிகழமாக இருக்கிற மாதிரியும் ஒரு இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஒரே ஷேப்பில் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். ஒரு த்ரெட் எடுத்து பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக கீச்செயின் ஹோல்டர் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.